வணக்கம். வாழ்க வளமுடன். வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு எந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் என்கிற ஒரு கேள்வி, அதுக்கான பதில் நான் படித்தது. மருந்து என்று இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் எப்படியெல்லாம் வீரியம் மாறுபடுகிறதோ, அதன் குணநலங்கள் வேறுபடுகிறதோ, அது போன்று நமது வழிபாடுகளில் பலவிதமான மலர்கள், அன்னம், படையல்கள், துதிகள் என ரிஷிகள் நமது தேவைகளுக்கு ஏற்ப பகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இதையே ஆத்திகர்கள் பகுத்து அறிதல் என கடைபிடிக்கிறார்கள். அப்படி நாம் உபயோகிக்கும் ரூபாய் தாளானது அதில் அச்சிடப்பட்டுள்ள எண்ணினால் மதிப்பு மாறுபடுகிறதோ, அதுபோல் நாம் செய்யும் ஒவ்வொரு கிரியையும் வேறு வேறு பலன்கள் உள்ளன. வீட்டில் பொதுவாக தாங்கள் விளக்கேற்றுவதற்கு உரிய எண்ணெயாக நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். எல்லா எண்ணெய்களுக்கும் அது எந்த பொருள் என்று உண்டாக்கப்படுகிறதோ அதனுடைய பெயர் இருக்கும். ஆனால் எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் நாம் நல்ல எண்ணெய் என்று அழைக்கிறோம். அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கொடுக்கக்கூடியது. தங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட சாந்திக்காக ஏதேனும் எண்ணெயை கூறியிருந்தால் மட்டுமே, தனியாக குறிப்பிட்டு காமித்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். அதர்வைஸ் பொதுவாக சொல்லணுன்னா நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் சிறப்பான எண்ணெய்ங்கிறத ஒரு இதெல்லாம். ஏன்னா இந்த காலத்தில் தீப எண்ணெய்ன்னு சொல்லி செக்கில் இருந்த அழுக்கு எண்ணெயெல்லாம் தூக்கி ஊற்றி கொடுத்துட்றானுங்க. ஏன்னா மற்ற எண்ணெய்னா சாப்பிட்டுட்டு நம்ம திட்டுவோம், இது விளக்கு தானே எரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தீப எண்ணெய்னு தனியாக விற்க ஆரம்பித்தது எந்த வருஷங்கள்ல இருந்துன்னு பார்த்தோம்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தீப எண்ணெய்னு தனியாக ஒன்று விற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டில் பயன்படுத்தப்படும் நல்ல எண்ணெய் தான் பயன்படுத்தப்பட்டது. வாழ்க வளமுடன்.